வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் எப்படி செய்யலாங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட சங்கு மாதிரி இருக்கிற பாஸ்தா தான் கிடச்சிது, நான் வச்சுருக்கேன். அதனால் நான் இந்த பாஸ்தாவை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் எந்த மாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம அந்த பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது இந்த பாஸ்தா வேகிறதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணி. பாருங்கள், எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் நான் சேர்க்குறேன். அப்போ தான் வந்து பாஸ்தா நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் கிடைக்கும். இதுக்கு இன்னொரு டிப்ஸும் இருக்குது உடையாமல் இருக்கிறதுக்கு, நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். பாருங்கள், பாஸ்தா போட்டுட்டேன். பாருங்கள், பாஸ்தாவில் நம்ம கொஞ்சம் வந்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக விடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். வாங்க, ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண உடனே நம்ம ஐஸ் வாட்டர் அதில் ஐஸ் வாட்டர் இது மேலே ஊற்றினோன்னா இன்னும் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், நான் இதில் ஐஸ் வாட்டர் நான் இதில் ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ போட்டிருக்க எண்ணெய் ஊற்றிருந்தாலும் ஒட்டாது, ஆனால் ஆறிடுச்சுன்னா இது ஒட்ட ஆரம்பிச்சிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதுக்காக தான் நம்ம இது ஐஸ் வாட்டர் ஊற்றுறோம். இப்போ நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டோன்னா நம்ம அதை காய்கறிலாம் வதக்கிற வரைக்கும் இது ஒன்றுமே ஆகாது, ஒட்டவே ஒட்டாது. பாருங்க, வானல் சூடாயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் இதில் ஆயில் விட்டுக்கலாம். அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி, வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பழம் போட்டு பாருங்கள், நம்ம சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த பாஸ்தாவில் போட்டிருக்கோம் சால்ட்டு, அதனால நான் கொஞ்சமாக போடுறேன். நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு பாருங்கள், வதங்கிடுச்சு. பாருங்கள், இது கூட நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா வச்சுருக்கேன், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் போது மிளகாத்தூள் வச்சுருக்கேன். நான் வந்து இதில் சிக்கன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், சிக்கன் பொடி. இதுலேயே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், காரப்பொடி பாருங்கள். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும். நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு டம்ளர்ன்றதால இது அதிகமாக காரம் ஆகிடக்கூடாது இல்லை, அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். கூடவே சும்மா ஒரு கலருக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூனு சில்லி சாஸ் சேர்க்குறேன். பாருங்கள்,
நிறையா சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம காரப்பொடி சேர்த்துருக்கோன்றதால காரமாக இருக்கும். அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸு இது ரெண்டுமே ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா அது சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுவும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கிக்கலாம். அப்போ தான் பச்சை ஸ்மெல்லாம் போகும். நம்ம இந்த காரப்பொடி இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கிட்டால் போதும். அப்போ தான் வந்து அதோடைய பச்சை ஸ்மெல் போகும். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிச்சு பாருங்கள். ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். காய்கறிலாம் ரொம்ப வேகணும்னு இல்லை. குழந்தைங்க நல்லா கடித்து கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். கூட வேக வச்ச பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக விழுது பாருங்கள். நம்ம ஃபில்டர் பண்ணக்குள்ள ஐஸ் வாட்டர் கண்டிப்பாக ஊற்றுங்க, அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று சூப்பராக ஒட்டாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள். நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மேலே மாற்றி வச்சுட்டு கொத்தமல்லி தழையை நான் தூவி வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இதை பரிமாறிடலாம். மேலே கொத்தமல்லி தழையை நம்ம தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாஸ்தா ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.